ஹாய் அரஞ்சு பிரட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜேனி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ. அந்த படம் என்னன்னா, நம்ம எஸ்டிஆர் நடிச்ச மாநாடு. இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ஷன், யார் ஹீரோயின், ப்ரொடியூசர், எடிட்டர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு தெரியும். பட் இந்த வீடியோவின் மூலம் நீங்க இந்த படம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க. சோ வளவளன்னு பேசாம மூணே நிமிஷத்துல படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஓ ஸ்டோரி சொல்லிட்டோம்னா பார்க்காதவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது பாக்கிறப்போ. சோ சிம்பிளா சொல்றேன், காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை அந்த காலம் காத்திருந்தா என்ன நடக்கும்ன்றதுதான் கதை. காலம் காத்திருக்கலாம், ஆனா இந்த படத்துல நம்ம சிம்புக்காக காலம், வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் மாதிரி தாடி வச்சு காத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல மட்டும் நம்ம சிம்பு குறைஞ்சது ஒரு 30-40 தடவையா செத்து பொழைச்சு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு கிடைச்சா யாருக்கு தெரியும், இன்னும் பிஎம்மா கூட ஆயிருக்கலாம், அதாவது பெரிய மனுஷனா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு படத்துல மனுஷன் செத்து செத்து உயிர் பொழைச்சு வர்றாரு. சுருக்கமா இந்த படத்துல ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான ரோல் என்னன்னா, இந்த படத்திலேயே அதிகமா வேலை செஞ்சது யாருன்னு கேட்டா டைரக்டரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, அதுக்கும் மேல வேற ஒருத்தர். அவர் யாருன்னு கேக்குறீங்களா, அவர் தான் நம்ம எடிட்டர். ஏன் தெரியுமா, நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு மணி நேரத்திலே படத்தை எடுத்து முடிச்சு எடிட்டர் கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த ஒரு மணி நேரம் படத்தை கட்டிங் ஒட்டிங் போட்டு போட்டு 2.5 மணி நேரமா நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்த சீனியே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கிறப்போ அட என்னப்பா இது அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்படியே போக 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 சிம்பு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகி முன்னாடி வராரோ அதுக்கு ஈக்குவலா நம்ம எடிட்டரும் வந்திருப்பாரு. அப்பேற்பட்ட எடிட்டர் யாருன்னா நம்ம கே எல் பிரவீன். இது அவரோட 100வது படம், உண்மையிலேயே இவரை பாராட்டணும்பா. ஹீரோயின் சூப்பரா நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, சுமாரா நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜா நடிச்சாங்க. அப்புறம் படத்துல காமெடி எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது, ரொமான்ஸ் லவ் கிவ் எதுவும் கிடையாது. படம் ஃபுல்லாவே குதிரைக்கு கரிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். படத்துல ஒரே ஒரு பாட்டு, மீதி எல்லாமே பேக்ரவுண்ட்ல பின்னி எடுத்திருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் நிறைய டைம் டிராவல் படம் எல்லாம் பார்த்திருப்போம், பட் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம பெருசா பார்த்தது கிடையாது. அந்த வகையில வெங்கட் பிரபுவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். யூஸ்வலா நம்ம வெங்கட் பிரபு ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் வச்சு கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ற மாதிரியே ஆரம்பத்துல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. பட் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்தாலும் சூப்பரான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்காப்ல. ஃபைனலி ஹீரோ இல்ல இல்ல ஹீரோஸ், அது யார் ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு கேக்குறீங்களா, நம்ம எஸ் ஜே சூர்யா தான். மனுஷன் பிச்சு கிளாஸ் இருக்காரு, காமெடியும் பண்ணி வில்லன் ரோலும் பிளே பண்றதெல்லாம் பெரிய விஷயம், அதை பக்காவா பண்ணி கொடுத்துருப்பாரு நம்மளு. ஃபைனலி சிலம்பரசன், ஆக்டிங் பத்தி சொல்ல தேவையில்ல, சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்காப்ல, சோ அதெல்லாம் சிறப்பா பண்றாரு. பட் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப அழகா பண்ணாருமா, இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்க படம் எப்படி இருந்துச்சுன்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் டிராவல் படம் எல்லாம் எடுக்கிறது ஈஸியா இருந்தாலும் அதை எடிட் பண்ணி கரெக்டா புரியுற மாதிரி காமிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் இது டைம் லூப் படம், அதை கொஞ்சம் கூட போர் அடிக்காம அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போய் சீட்டோட நுனியில உட்கார வச்ச சிலம்பரசனுக்கு, எஸ் ஜே சூர்யாக்கு, யுவன் சங்கர் ராஜாக்கு, டைரக்டர் வெங்கட் பிரபுக்கு, எல்லாத்த விட முக்கியமா பிரவீன் கே எல்க்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள். கண்டிப்பா 2021 டாப் 10 மூவிஸ்ல இது டாப் 5ல வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் வேற கொடுத்திருக்காங்க, இதனால வெங்கட் பிரபுவும் சரி சிம்புவும் சரி அவங்களோட பழைய மார்க்கெட்டை புடிச்சிருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ இந்த தரமான படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வந்தா சுட்டா போனா ரிபீட், வந்தா சுட்டா போனா ரிபீட், இந்த டயலாக்காகவே அடுத்த ஷோக்கு நான் போறேன். டாடா பை பை. வந்தா சுட்டா போனா ரிபீட், வந்தா சுட்டா போனா ரிபீட், இன்னைக்கு வருவா ரிபீட்.